வணக்கம். கலாம் செய்திகள், வாசிப்பவர் சதீஷ்குமார். பாரத நாடு முழுவதும் மும்மொழி கொள்கையை உள்ளது. தமிழகத்தில் மட்டும் இருமொழி கொள்கையை தமிழக அரசு வைத்துள்ளது. இதனை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். திருப்பூர் குமரன் பிறந்த நாளில் கலந்து கொண்ட அகில பாரத இந்து மகாசபை மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் பேட்டி. சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு அகில பாரத இந்து மகாசபையின் சார்பில் ரயில் நிலையம் முன்பு உள்ள குமரனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அகில பாரத இந்து மகாசபையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் அவிநாசி சாலை பெரியார் காலனி பகுதியில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆலயங்கள் எல்லாம் சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்றும், ஆலயங்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்து வைத்துக் கொண்டுள்ளது என்றும், இதனையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக அகில பாரத இந்து மகாசபாவின் தலைமையில் ஆலய பாதுகாப்பு பிரிவு என்று உருவாக்கப்பட்டு செம்மையாக செயல்பட்டு வருவதாகவும், தமிழகத்தில் மட்டும் மும்மொழி திட்டம் இல்லை என்றும், பாரத நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களில் எல்லாம் மும்மொழி திட்டம் உள்ளது என்றும், தமிழகத்தில் மட்டும் இருமொழி கொள்கையை உள்ளதாகவும், இதனை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், திமுக அதிமுக செயற்குழுவில் இந்தி படிப்பதை தடுக்கவில்லை என்று, ஆனால் இந்தி திணிப்பதை நாங்கள் தடுப்பதாக மு.க. ஸ்டாலின் ஓபிஎஸ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் என்றும், இந்தியை திணிக்க விடாதீர்கள், இந்தியை படிக்க விடுங்கள் என்று நாங்களும் சொல்கிறோம். ஹிந்தி பாடத்திட்டம் தனியார் பள்ளிக்கூடங்களில் உள்ளது போல இங்கு உள்ள அரசு பள்ளிக்கூடங்களிலும் இந்தி வர வேண்டும் என தாங்கள் விரும்புவதாகவும், நீட் தேர்வு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவ மாணவிகள் அதிகமாக சேர்ந்துள்ளார்கள் என்றும், நீட் தேர்விக்காக தமிழக மாணவர்களுக்காக பயிற்சிகள் கொடுக்க வேண்டும், தமிழன் சாதாரண மாணவன் அல்ல, சாதனையாளன் என்பதை உலகுக்கு நிரூபிக்க அரசியல் இயக்கங்களும் தமிழக அரசும் மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் சுபாஷ், திருப்பூர் மாவட்ட தலைவர் வல்லபை பாலா, மாவட்ட அமைப்பாளர் கருப்பையா, மாவட்ட துணைத் தலைவர்கள் வெங்கடேஷ், கோவிந்தராஜ், பொருளாளர் அருண்குமார், செயலாளர்கள் கார்த்திக், வினீத்குமார், கார்த்திகேயன், செயற்குழு உறுப்பினர் ஆனந்த், சதீஷ்குமார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக எமது செய்தியாளர். சரியான முறையிலே ஆலய சொத்துக்கள் எல்லாம் மாஜாருடைய கையிலே இருக்கிறது. அரசாங்கம் ஆலயத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்துக்களுடைய ஆலய சொத்து கேவலமான சூழ்நிலையில இருக்கிறது. இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அகில பாரத இந்து மகாசபா தமிழகத்திலே ஆலய பாதுகாப்பு பிரிவு என்று ஒன்றை ஏற்படுத்தி அதை செம்மையாக செய்து வருகிறது. இந்து கோவில் சொத்து கோவிலுக்கு 100 வருடம்